ஹாய் எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் நம்ம ஹார்ட் பீட்னா என்னென்னு பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி ஹியூமன் ஹார்ட்டை பற்றி லேர்ன் பண்ணியாச்சு ஸோ அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட தொடக்கத்துலையும் அண்ட் வீடியோட எண்ட் ஸ்க்ரீன்லேயும் நான் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க இப்போ ஹார்ட் பீட்னா என்னென்னு பார்க்கலாம் பிஃபோர் தேட் இப்போ நம்ம ஹியூமன் ஹார்ட்டில் மொத்தம் நாலு சாம்பர் இருக்கிறதா பார்த்துருந்தோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் மேலே ரெண்டு சாம்பரும் கீழே ரெண்டு சாம்பரும் மேலே இருக்கக்கூடிய ரெண்டு சாம்பரை வி கால் இட் ஆஸ் அ ஆரிக்கல் ஆர் அட்ரியம் இது ஆருக்கல்னு சொல்லலாம் இல்லை அட்ரியம்னு சொல்லலாம் அண்ட் கீழே இருக்கக்கூடிய ரெண்டு சாம்பரும் வி கால் இட் ஆஸ் அ வெண்ட்ரிக்கல் இப்போ ஆருக்கல்ல பார்த்தீங்கன்னா ரைட் ஆரிக்கல் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கல் அப்படின்ட்டுருக்கு அதே மாதிரி வெண்ட்ரிக்கல்லும் ரைட் வெண்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் வெண்ட்ரிக்கல் அப்படின்ட்டு இருக்குது இப்போ இந்த ரைட் ஆரிக்கலில் வந்து டி ஆக்ஸிஜனேட்டட் பிளட் வந்து உள்ளே வரும் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கலுக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து உள்ளே வரும் அப்படி பிளட் வந்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த பிளட் வந்து நெக்ஸ்ட்டு வென்ட்ரிக்கலுக்கு வந்தாகணும் எப்படி வெண்ட்ரிக்கலுக்கு வரும் அப்படின்னா இந்த ஆரிக்கல் வந்து சுருங்கும் போது கான்ட்ராக்ட் ஆகும் போது ஸோ அப்படி கான்ட்ராக்ட் ஆகும் போது இந்த பிளட் வந்து வந்துடும் ஸோ ரைட் ஆரிக்கல் அந்த ரைட் வெண்ட்ரிக்கலுக்கும் லெஃப்ட் ஆரிக்கல் லெஃப்ட் வெண்ட்ரிக்கலுக்கும் வந்துடும் வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஆரிக்கல் வந்து விரிஞ்சிரும் ரிலாக்ஸ் மோடுக்கு வந்துடும் அப்புறம் வென்ட்ரிக்கல்ல இருக்கக்கூடிய பிளட் வந்து இந்த ஹார்ட்டை விட்டு வெளியே போய் ஆகணும் அதுக்காக இந்த வென்ட்ரிக்கல் வந்து கான்ட்ராக்ட் ஆகும் கான்ட்ராக்ட் ஆகும்போது அந்த பிளட் வந்து வெளியே வந்துடும் அதுக்கப்புறமா வென்ட்ரிக்கல் வந்து நெக்ஸ்ட்டு ரிலாக்ஸேஷன் விரிஞ்சிடும் இப்படி வந்துடும் அப்போது ஹார்ட் பீட் அப்படிங்கிறது என்னென்னா ஹார்ட் வந்து ஒன் கம்ப்ளீட்டான கான்ட்ராக்ஷன் நடந்தாகணும் அண்ட் ஒன் கம்ப்ளீட்டான ரிலாக்ஸேஷன் வந்து நடந்தாகணும் எது வந்து கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ஆரிக்கல் அண்ட் வெண்ட்ரிக்கல் இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த டிஆக்சிடேட்டட் பிளட் வரும்போதும் ஆக்சிடனேட்டட் பிளட் வரும்போது எப்படி ஆகி ரிலாக்ஸ் ஆகி அந்த பிளட் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஹார்ட்டில் நடந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஹார்ட் பீட் இங்கே கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத சிஸ்டோல்னு சொல்லுவோம் அண்ட் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறத டயாஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் ஒரு நார்மலான ஒரு ஹார்ட் பீட் அப்படிங்கிறது பெர் மினிட்டுக்கு செவன்ட்டி டூ டு செவன்ட்டி ஃபைவ் டைம்ஸ் வந்து இருக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு நியூரோஜெனிக் ஹார்ட் பீட்டை எதை இனிஷியேட் பண்ணுது மயோஜெனிக் ஹார்ட் பீட்டை எதை இனிஷியேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் நியூரோஜெனிக் ஹார்ட் பீட் நியூரோ அப்படிங்கிற இந்த வார்த்தையை பார்க்கும் போதே தெரியுது நர்வ் அதாவது நரம்பு சம்மந்தப்பட்டது இந்த ஹார்ட்பீட்டை வந்து இனிஷியேட் பண்ணுறது வந்து நர்வ் இம்பல்ஸ் இந்த நர்வ் இம்பல்ஸ் அப்படிங்கிறது ஒரு நர்வ் மெசேஜ் ஆர் நர்வ் சிக்னல் இது எது மூலயமா இந்த நர்வ் சிக்னல் வந்து வருதுன்னா நர்வ் கேங்லி ஒன்லேருந்து வருது இது ஹார்ட்டுக்கு பக்கத்திலே இருந்துக்குது ஸோ ஹார்ட்டுக்கு பக்கத்தில் இருந்துக்கிற நர்வ் கேங்லியான் நர்வ் இம்பல்ஸ மூலயமா இந்த ஹார்ட் பீட்டை வந்து இனிஷியேட் பண்ணுது இதை வந்து நம்ம அனலிட்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆத்ரோபோட்ஸில் இந்த மாதிரியான நியூரோஜெனிக் ஹார்ட் பீட்டை பார்க்க முடியும் அடுத்ததான் மயோஜெனிக் ஹார்ட் பீட்டை இங்கே மயோஜினிக் எம் அப்படின்ட்டுருக்கு அது எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மாடிஃபைடு ஹார்ட் மசில் ஃபைபர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது இந்த ஹார்ட் பீட் வந்து எது மூலிமா இனிஷியேட் ஆகுதுன்னா பை அ ஸ்பெஷலைஸ்டு குரூப் ஆஃப் மாடிஃபைட் ஹார்ட் மசில் ஃபைபர் அண்ட் இத்ஸ் கேன் பி சீன் இன் மொலஸ்கா அண்ட் வர்ட்டி பிரீன்ஸ் அப்போது நம்மளுக்கு எல்லாமே வந்து இந்த மாடிஃபைடான ஹார்ட் மசில் ஃபைபர் இனிஷியேட் பண்ணக்கூடிய நமக்கு இந்த மயோஜனிக் ஹார்ட் பீட் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு ஹார்ட்பீட் வந்து எப்படி இனிஷியேட் ஆகுது எப்படி கண்டெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஜஸ்ட் நம்ம தான் பார்த்தோம் வேர்டிபிரேட்ஸில் வந்து ஹார்ட் பீட் மயோஜினிக் நேச்சர்லேயே இருக்கும் அப்படின்ட்டு அதாவது இப்போ ஹியூமனோட ஹார்ட்டில் கூட வந்து மயோஜினிக்கான ஹார்ட் பீட் தான் நடக்குது மயோஜெனிக்கான ஹார்ட் பீட் அப்படிங்கிறது எப்படி இனிஷியேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இட் இஸ் பை அ ஸ்பெஷலைஸ்டு ஹார்ட் மசில் ஃபைபர் மூலியமாக அது என்ன ஹார்ட் மசில் அப்படின்னா சைனோ அட்ரியல் நோடு அந்த சைனோ அட்ரியலை நம்ம எஸ்ஏ அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம் அந்த எஸ்ஐ நோடு அது மூலியமாக தான் வந்து இந்த மயோஜினிக்கான ஹார்ட் பீட் வந்து இனிஷியேட் ஆகுது இந்த எஸ்ஐ நோடு அப்படிங்கிறது ஹியூமன் ஹார்ட்ல எங்க இருக்கு அப்படின்னா இப்போ ஹியூமன் ஹார்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல மொத்தம் நாலு சாம்பர் இருக்கிறதா பார்த்தோம் மேலே இருக்கக்கூடியது ஆறுக்கள் கீழே இருக்கக்கூடியது வெண்ட்ரிக்கள் இந்த ஆறுக்கல்ல அண்ட் முக்கியமாக இந்த ரைட் சைடு ஆஃப் த ஆரிக்கல்ல பாருங்கள் அதோடைய வாலில் வந்து இருக்குது அண்ட் இஸ் நியரர் டு த சுப்பீரியர் வீணாகேவா சுப்பீரியர் வீனகேவா அப்படிங்கிறது என்ன அதுதான் ரைட் டி ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கொண்டு வரும் அந்த சுப்பீரியர் வீணாக்கேவா அந்த டியூபுக்கு நியரராக இந்த ரைட் ஆருக்கலோடைய வாலில் வந்து இந்த சைனோ அட்ரியல் நோட் அப்படிங்கிற இந்த ஸ்பெஷலைஸ்டான ஹார்ட் மசில் ஃபைபர் வந்து லொக்கேட் ஆகியிருக்கு அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனாட்ரியல் நோடு அப்படிங்கிறது அட் டாப்பில் ப்ராடராக இருக்கும் அட் பாட்டமில் டேப்பரிங்காக இருக்கும் அண்ட் இது எது மூலயமா மேடாயிருக்குன்னா தின் ஃபைபர்ஸ்னால இந்த எஸ்ஐ நோடு வந்து மேடாகிருக்கு இந்த எஸ்ஐ நோடு தான் ஹியூமன் ஹார்ட்டுக்கே வந்து ஒரு ஃபேஸ் மேக்கராக இருக்குது ஓகேவா இப்போ இந்த அப்படிங்கிறது ஒரு ஹார்டோட மசில் ஃபைபர் இது என்ன அதாவது சிக்னலை வந்து இனிஷியேட் பண்ணுது என்ன மாதிரியான சிக்னல் அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் பண்ணக்கூடிய கான்ட்ராக்ட் பண்ணக்கூடிய சிக்னல் அந்த சிக்னலை இனிஷியேட் பண்ணுது அந்த சிக்னல் வந்து இட் வில் ஸ்ப்ரெட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் கான்ட்ராக்ட் பண்ண கேட்கக்கூடிய அந்த சிக்னல் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஸ்ப்ரெட் ஆகி ஓ எங்கே வருதுன்னா த ரைட் அண்ட் லெஃப்ட் அட்ரியல் வால்வுக்கு இந்த அட் அட்ரியம் இருக்கு இல்லையா ஆரிக்கலோடைய வால் இந்த ரைட் ஆரிக்கல் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கலோடைய வாலுக்கு வந்து வருது அப்படி வந்திருக்கும் போது இந்த ரைட் ஆரிக்கல்ல வந்து டிஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கும் இந்த லெஃப்ட் ஆரிக்கலில் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து இருக்கும் ஸோ அது கொடுக்கக்கூடிய இந்த எஸ்ஐனோடு கொடுக்கக்கூடிய சிக்னல் மூலியமாக இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும் போது ஆகும்னா இந்த ரைட் ஆரிக்கலில் இருக்கக்கூடிய பிளட் வந்து நெக்ஸ்ட்டு ரைட் வென்ட்ரிகளுக்கு வந்துடும் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கலில் இருக்கக்கூடிய பிளட் வந்து நெக்ஸ்ட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துடும் அண்ட் எப்படி வருது அப்படின்னா இந்த ரைட் ஆரிக்கலுக்கும் ரைட் வெண்ட்ரிக்கலுக்கும் நடுவுலையும் லெஃப்ட் ஆரிக்கலுக்கும் லெஃப்ட் வெண்ட்ரிக்கலுக்கும் நடுவுலையும் ஒரு வேல்வ் வந்து இருக்கும் தட் இஸ் அட்ரியோ வென்ட்ரிக்குலர் வேல்வ் இந்த ஆறுக்களுக்கும் வெண்ட்ருக்கலுக்கும் நடுவில் ஒரு வேல் வந்து இருக்கும் எதுக்காக அந்த வேல் இருக்குது அப்படின்னா ஆறுக்கல் வந்து வெண்ட்ரிக்கலுக்கு வந்ததுக்கப்புறமா திரும்ப அந்த பிளட் ஆறுக்களுக்கே போகக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காண்டின தான் இந்த வேல் வந்து இருக்குது ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ரைட் ஆரிக்கல் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகி பிளட் வந்து இந்த வேல் மூலியமாக வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த வேல் வந்து க்ளோஸ் பண்ணிடும் வேல் க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா திரும்ப இந்த பிளட் வந்து மேலே போக முடியாது ஸோ வென்டிகலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த வெண்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா ஏவி நோடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஏவி நோடுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த வேல்வுக்கு பக்கத்தில் அட்ரியோ வெண்ட்ரிக்குலர் வேல்வுன்னு பார்த்தோம் இல்லையா அந்த வேல்வுக்கு பக்கத்தில் வந்து இருக்குது அப்போது எஸ்ஏ இருந்து அந்த வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் இப்போ எங்கே ரீச் ஆகுதுன்னா ஏவி நோடுக்கு வந்துடுது ஏவி நோடுக்கு வந்த அந்த சிக்னல் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அதுவும் ஒரு சிக்னலை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது அந்த சிக்னல் வந்து இட் வில் ஸ்ப்ரெட் ஆஸ் அ வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் எங்கன்னா வெட்ரிக்குலர் மசிலுக்கு இந்த வெண்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய மசிலுக்கு வந்து அந்த சிக்னல் ஸ்ப்ரெட் ஆகுது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஏவி நோடு இருக்குது அப்படின்னா ஏவி நோடில் இருந்து வந்து ரெண்டை டிவைட் ஆகக்கூடியதான் வந்து அட்ரியோ வெண்ட்ரிக்குலர் பண்டில் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அந்த அட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு புர்க்குஞ்சி ஃபைபர் சின்ன சின்ன ஃபைபர்ஸாக வந்து டிவைட் ஆயிருக்கும் ஸோ இப்படி ஏவி நோட்லேருந்து அந்த அட்ரியோ வெண்ட்ரிக்குலர் பண்டிலேருந்து அந்த புர்க்குஞ்சி ஃபைபர் மூலிமா வரக்கூடிய அந்த சிக்னல் இந்த வென்ட்ரிகுலர் மசலை வந்து நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்ட் பண்ண வைக்கும் அப்படி இந்த வெண்ட்ரிக்கல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும் போது என்ன ஆகும் ப்ளட்டு வந்து ஹார்ட்டை விட்டு போயிடும் நெக்ஸ்ட்டு பல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போது ஹார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆறுக்கல்லில் இருக்கக்கூடிய பிளட் வந்து நெக்ஸ்ட்டு வெண்ட்ரிக்கலுக்கு வரும் இருந்து நெக்ஸ்ட் எங்கே பிளட் போகும்னா ஆர்டரிக்கு வந்து வரும் அப்படி ஹார்ட் வந்து பீட் ஆகும்போது இந்த வென்ட்ரிக்கல்ல இருக்கக்கூடிய பிளட் வந்து ஆர்டரிக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரும் அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரும்போது ஆர்டரியோட வால் இருக்குல்லையே அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் சடனாக அதில் வந்து ஜெர்க் ஏற்படும் அதைத்தான் நம்ம வந்து பல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம கட்டுற இடத்துல வந்து அந்த இடத்துல ஆர்டரியில் நம்ம ஃபிங்கர் டிப்பை ப்ளேஸ் பண்ணும் போது நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அந்த இடத்துல வந்து துடிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து பல்ஸ் அதாவது ஆர்டரியில் பிளட் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வருது ஹார்ட் பீட் ஆகும் போது ஓகேவா ஒரு நார்மலான பல்ஸ் ரேட் அப்படிங்கிறது இட் ரேஞ்ச் ஃப்ரம் செவன்டி நைன்டி பர் மினிட் ஓகே அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவில் ஹார்ட் பீட்னா என்ன அண்ட் இனிஷியேஷன் அண்ட் கண்டிஷன் ஆஃப் ஹார்ட் பீட் பற்றியும் அண்ட் பல்ஸ்னா என்னென்னு பார்த்துருக்கோம் ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து இந்த டாபிக் உங்க கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஹவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ் ப்ளீஸ் டு கமெண்ட் லைட் மீனோ இந்த கமெண்ட் செக்ஷன் யூ லைக் திஸ் வீடியோ தம்ஸ் அப் ஷேர் அம்மா ஃப்ரெண்ட் சர்க்கிள் இது வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் இந்த யூனிட் நான் போஸ்ட் பண்ண அதர் அதிகோஸ் பார்க்கணும்னு நினைச்சுஷன் பாக்ஸ் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கு கோதன் செக் கிட்ட இந்த இயர் நான் கிளாஸ் டென் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் கிளாஸ் சிக்ஸ்லேருந்து இருந்து கிளாஸ் நைன் வரைக்கும் போஸ்ட் பண்ணிருக்கேன் அப்போ எல்லா வீடியோஸுமே நோட சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்கு இஃப் யூ ஒன் யூ கேன் கோன் சி இட்டு போடக்கூடிய டெய்லி வீடியோஸ் நீங்கள் சயின்ஸ் ரிலேடெட் டாபிக்ஸ் பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் நோட்டிஃபிகேஷன் பட்டன் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மட்டும் தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்